இப்ப ஆதி எங்க இருக்கா? வாசல்ல தான் இருக்காரு. என்ன பார்க்காம போயிட்டியா ஆதி? என்ன பார்க்கலையா ஆதி? உன்னை பார்க்கறதுக்கு என்ன பார்க்க கூட இல்லையா ஆதி? என்ன பார்க்காம போயிட்டாங்க, எப்படி அவன் என்ன பார்க்காம போவான்? அவனை பாக்குறதுக்கு தானே நான் இவ்வளவு ஓடி வர, என் முகத்தை கூட பார்க்காம எப்படிங்க அவனால போக முடிஞ்சது? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்கான், என் முகத்தை கூட பார்க்கணும் தோணலையா அவனுக்கு? அவனை பார்க்கணும் நான் துடிச்சிட்டு இருக்கேன், அவன் என்ன பார்க்காமலே போயிட்டான். பார்க்க முடியாத அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணா? நான் அப்படி என்ன தப்பு பண்ண, என்ன தப்பு பண்ண, என்ன தப்பு பண்ண? அகிலா அழாத, அவன் பையன். உனக்கு இருக்கிற வைராகியம், அன்பு, பாசம் இதெல்லாம் அவனுக்கும் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எங்க போனாலும் அவன் பையங்கிறத நிரூபிச்சுட்டு தான் போயிருக்கான். கண்டிப்பா அவன் வருவான், திரும்ப வந்து உன்னை பாப்பான். அகில என்ன பார்க்க வருவானா? எப்போ எப்போ வருவான், எப்போ வருவான்? அது உன் கையில தான் இருக்கு அகில. நீயும் அவனும் நினைச்சா கண்டிப்பா அது நடக்கும். நம்பு அகிலா, நம்பு. எதுக்கு இப்படி அழறாய்? எனக்கு அவனை பார்க்கணும், எனக்கு ஆதிய பார்க்கணும். அம்மா, என்னை பார்க்காம நீங்க தவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா. உங்களை பார்க்காம வந்தது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய வழியை தந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பார்வதி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட இருக்கேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. பார்வதி வேற உயிரை பணையம் வச்சு உங்களுக்காக குழி பூஜையில் இருக்காமா. நான் போய்தாமா அவளை காப்பாற்றணும். என்னை மன்னிச்சிருங்கம்மா. கடவுள் புண்ணியத்துல இந்த பொண்ணு பொழைச்சிட்டாப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் துரை மாணிக்கமும் அந்த நந்தினியும் தான். அவங்க தான் என்ன நடிக்க சொன்னாங்க. நானும் காசுக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டேன். நந்தினி என்னையும் என் குடும்பத்தையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினதுனால நான் பயத்துல மாத்தி பேசிட்டேன். இது எப்படி நடந்தது?
கால் பண்றோம். என்ன நந்தினி, டிவியில லைவ் பார்த்துட்டு இருக்கியா? எங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா லைவ் பார்த்துட்டு இருந்திருப்ப. ஆனா திடீர்னு மதுமதி என்ட்ரியை பார்த்து ஷாக் ஆயிருப்பியே. என்ன பேச்சே காணும்? அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளியே வரலையா? இல்ல நீ விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்த மதுமதி எப்படி மீடியா முன்னாடி வந்து உண்மையா சொன்னான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ரொம்ப யோசிக்காத நந்தினி. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நீ கதை கேட்குற மூடில் இல்லைனாலும் நான் சொல்கிற மூடில் இருக்கேன். நீ மதுமதிக்கு கொடுத்த விஷத்தால் அவள் உயிர் பிழைக்க முடியாத நிலைக்கு போயிட்டா. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர்கிட்ட எப்படியாவது மதுமதியை காப்பாற்ற சொல்லி கேட்டேன். இவங்க ஆபத்தை தாண்டிட்டாலும் இவங்க இன்னும் நார்மல் ஆகிறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் ஆகும். அவ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பா கண்முழிக்க 24 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஐசியூல சீரியஸா கண்முழிக்க முடியாத நிலையில இருந்த அவளை கண்முழிக்க வச்சு எங்க அம்மாவுக்கு எதிராக நீ பண்ண சதியெல்லாம் மீடியாக்கும் சட்டத்துக்கும் முன்னாடி கொண்டு வந்துடலான்னு நான் முயற்சி பண்ணப்போ நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன் சார். ஏய் மது, அவ மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிட்டா. சாட்சி கையில இருந்தும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே ப்ரோ. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அருண். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கையும் காப்பாத்த முடியாம, எங்க அம்மா மீடியா முன்னாடி கொடுத்த வாக்கையும் காப்பாத்த முடியாம எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன். அப்பதான் உன் ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்துமதி அவ தங்கச்சி மதுமதிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. மது, மது, இந்துமதிய பார்த்ததும் எனக்கு ஒன்னு தோணுச்சு. எல்லாம் நீ பண்ண அதே ஐடியா தான். மதுமதிக்கு பதில் இந்துமதி. மதுமதி மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்துமதியை வச்சு சொல்ல வைக்கலான்னு யோசிச்சேன். இந்துமதியை மதுமதி மாதிரி செட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி எல்லார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினேன். அதுக்கப்புறம் நடந்தது தான் நீ டிவியில லைவா பார்த்திருப்பியே. இப்ப நான் சொன்ன குட்டி கதை எப்படி இருந்துச்சு நந்தினி? நீ எனக்கு வச்ச எல்லா செக்கையும் உடைச்சு இப்ப நான் உனக்கு செக்கோட சேர்த்து ஆப்பு வச்சிருக்கேன். நீ அக்காவை காட்டி மிரட்டி தங்கச்சி அம்மாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்ச. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அக்காவையே தங்கச்சியா மாத்தி உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சேன். சிம்பிளா சொல்லணும்னா நீ சுட்ட தோசைய லைட்டா திருப்பி போட்டிருக்கேன். ஆமா, சீட்டிங் தான். ஏன் நாங்கெல்லாம் சீட்டிங் பண்ணக்கூடாதா? நீ பொண்ணாச்சே, நீ இத்தனை நாள் பொறுமையா இருந்த, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் நீ பார்த்த ஆதி வேற, இதுக்கு மேல நீ பார்க்க போற ஆதி வேற. ஹாஸ்பிட்டல் இருக்கிற மதுமதி கண்முழிச்சதும் போலீஸ் உன்னை தேடி வரும். எங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டல்ல, இப்ப போலீஸ் உன்னை தேடி வருது. அரெஸ்ட் ஆக ரெடியா இரு, பார்க்கலாம்.
பாருங்க மாப்பிள்ள பார்வதிய, பார்வதி மாப்பிள்ள மாப்பிள்ள பாருங்க மாப்பிள்ள பார்வதிய. தம்பி வேணாம் தம்பி, வேண்டிக்கிட்டது நிறைவேறாம போயிரும். தம்பி தம்பி வேணாம் தம்பி, தெய்வ குத்தமா இருந்த தம்பி. அம்மா மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. பார்வதி வேணுதா தானே, தயவு செஞ்சு தடுக்காதீங்க. பார்வதி பார்வதி பார்வதி, நான் வந்துட்டேன் பார்வதி, என்ன பாரு பார்வதி, பார்வதி பார்வதி. அம்மா பார்வதி பார்வதி. அக்கா பார்வதி அம்மா பார்வதி பார்வதி. அக்கா கண்ணை திறந்து பாருங்க. மாப்பிள்ள பார்வதி. பார்வதி இங்க பாரு பார்வதி பார்வதி பாரு பார்வதி, கண்ணை திறந்து பாரு பாரு பார்வதி பார்வதி. அம்மா பார்வதி. அக்கா எழுந்திருக்கா, கண்ணை திறந்து பாரு பார்வதி பார்வதி, பிளீஸ் தயவு செஞ்சு பாரு பார்வதி, என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு பார்வதி, தயவு செஞ்சு பாரு பார்வதி பார்வதி பார்வதி, கண்ணை திறந்து பாரு பார்வதி பார்வதி. அக்கா பாருக்கா. பார்வதி கண்ணத்துற கண்ணத்துற. பார்வதி கேக்குதா, தயவு செஞ்சு பாரு பாரு. ஐயோ பார்வதி. யாராவது ஏணி கொஞ்சம் எடுத்துடுவாங்க, யாராவது சீக்கிரமா ஏணி எடுத்துக்குவாங்க. ஒண்ணு போயிடலாம் போயிடலாம் பார்வதி, அப்படியே மேல கூட்டிடுவாங்க. மாப்பிள்ள
பார்வதி, 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 கண்ணை திறந்து பாரு பார்வதி, கண்ணை தொற நீ பாரு பார்வதி, உன் மாமா வந்திருக்க பார்வதி, கண்ணை முடிச்சு பாரு பார்வதி. மாப்ள பார்வதிக்கு என்னாச்சு? கண்ணை தொற, கண்ணை தொற, என்ன பாரு பார்வதி, கண்ணை திறந்து பாரு பார்வதி, கண்ணை முடிச்சு பாரு பார்வதி, கண்ணை தொற, கண்ணை திறந்து பாரு பார்வதி. பாரு பார்வதி, உன்னை என்ன பண்றது பார்வதி, கண்ணு தோற அக்கா, அக்கா பாருக்கா, பார்வதி, 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 யாராவது போய் டாக்டர் வர சொல்லுங்க. ஐயா, யாராவது டாக்டருக்கு போன் பண்ணுங்களே. ஏந்திரி பார்வதி, பார்வதி, ஏந்திரி பார்வதி, ஏந்திரி பார்வதி. என்னாச்சு டாக்டர்? குழிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு.